ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எனி டிகிரி படித்தவங்களுக்கு நம்ம தமிழக அரசிலிருந்து ஒரு அருமையான வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இந்த வேலைக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து எந்த மாவட்டத்திலிருந்து வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். ஓகே, இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதற்கு முன்னாடி வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவை தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து இரண்டு வகையான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேற்பார்வையாளர், இதில் ஒரு ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க. விருந்தினர் விரிவுரையாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மேற்பார்வையாளர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கான சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு ஒரு 15,000 கொடுப்பாங்க. விருந்தினர் விரிவுரையாளர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 பர் மந்த்துக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு வகையான போஸ்டிங்க்கு இரண்டு வகையான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது மேற்பார்வையாளர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இதில் வந்து மென்ஸ் ஹாஸ்டல் ரெசிடென்டல் சூப்பர்வைசர் அப்படிங்கிறதுல ஒரு வேகன்சியும், உமன்ஸ் ஹாஸ்டல் ரெசிடென்டியல் சூப்பர்வைசர் அப்படிங்கிறதுல ஒரு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. இதற்கான தகுதி பார்த்தீங்கன்னா டிகிரி, எனி டிகிரி படிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதல் தகுதி உங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது மேற்பார்வையாளர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/6/2020 அன்றைய தேதிக்குள் அப்ளை பண்ணிக்கணும். இதுவே வந்து விருந்தினர் விரிவுரையாளர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங்க்கு அதற்கான கடைசி டேட் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் கீழே அந்த அப்ளிகேஷனில் உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த சென்னை அட்ரஸுக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்டிங்குமே SC ST அதற்கடுத்தது PWD அந்த கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் 250 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிடி எடுத்து தான் வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். மற்ற கேண்டிடேட்ஸ், அதாவது OBC MBC BC அந்த கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இரண்டு போஸ்டிங்குமே தனித்தனியான நோட்டிஃபிகேஷன் தனித்தனியான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு எந்த போஸ்டிங்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பம் இருந்தால் இந்த இரண்டு போஸ்டிங்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா விருந்தினர் விரிவுரையாளர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன், யோகா, எக்ஸசைஸு, சைக்காலஜி அண்ட் நியூட்ரிஷனு, ஸ்போர்ட்ஸு, ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், இங்கிலீஷு, தமிழ், யோகா, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 30/6/2020 அன்றைய தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ணிடணும். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க்கும் அப்ளிகேஷனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை தயவு செஞ்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இந்த வேலைக்கு ஈஸியாக வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ தகுதியும் விருப்பம் இருக்கிறவங்க, நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலை வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸு தான். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதற்கு நீட்டிக்கவும் செய்வாங்க. ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மஸ்ட்டாக ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அவங்களும் அப்ளை பண்ணிப்பாங்க. நீங்கள் மட்டும் பார்த்துட்டு இருந்துடாதீங்க, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.